பிளட் மணி. ஜி ஃபைவ் ஒரு புது விறுவிறுப்பான சஸ்பென்ஸ் படம். 36 மணி நேரத்தில் இரண்டு தமிழர்களின் உயிர் காப்பாற்றப்படுமா? பிரியா பவானி சங்கர், கிஷோர், சிரீஷ் நடிப்பில் இன்றைய காணுங்கள் ஜி ஃபைவ் ஆப்பில். இப்ப ரீசெண்டா பிக் பாஸ் வீட்ல யாரும் எதிர்பார்க்காத விதமா டபுள் எவிக்ஷன் நடந்தது. அதுல வருண் அண்ட் அக்ஷரா இவங்க ரெண்டு பேரும் தான் இப்ப ரீசெண்டா பிக் பாஸ் வீட்ல இருந்து எலிமினேட் ஆனாங்க. பிக் பாஸ் வீட்ல ஆரம்பத்தில இருந்து கடைசி வரைக்கும் ரொம்பவே க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸா தான் வருண் அண்ட் அக்ஷரா இருந்தாங்க. சோ அவங்க எலிமினேஷன் டைம்லயும் ரெண்டு பேரும் ஒரே டைம்ல எலிமினேட் ஆகுறது அப்படின்னு நினைச்சு அவங்களே இதுல கூட நம்ம ஒன்னா இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங்ல தான் போனாங்க. வருண் அண்ட் அக்ஷரா இவங்க ரெண்டு பேரும் வெளியே வந்ததுக்கு அப்புறமா இதுக்கு முன்னாடி எலிமினேட் ஆன சில கண்டஸ்டன்ஸ் அவங்க மீட் பண்ணிருக்காங்க. அதுல இமான், அண்ணாச்சி அண்ட் ஐக்கி இவங்க ரெண்டு பேர் கூடயும் வருண் அண்ட் அக்ஷரா இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து எடுத்துக்கிட்ட பிக்சர்ஸ் இப்ப சோசியல் மீடியால நிறைய ஷேர் ஆயிட்டு வருது. அதே மாதிரி ஐக்கி எல்லாருக்கூடையும் ஃப்ரெண்ட்ஸா இருக்காங்க. யாரெல்லாம் பிக் பாஸ் வீட்ல இருந்து எலிமினேட் ஆயிட்டு வராங்களோ அவங்க எல்லாரையும் பர்சனலா அவங்களுடைய வீட்டுக்கே போய் ஐக்கி பெரிய அவர்கள் மீட் பண்ணிட்டு வராங்க. அப்படிதான் வருண் அவர்கள் எலிமினேட் ஆனதும் ஒரு இடத்துல வருண் அவர்களை அவங்க மீட் பண்ணிருக்காங்க. அதுக்கு முன்னாடி இமான் அண்ணாச்சி அவர்களுடைய வீட்டுக்கு போயிருந்தாங்க. வருண் அவர்களுடைய வீட்டுக்கு போய் அவங்க அம்மா கிட்ட எல்லாம் பேசியிருந்தாங்க. அந்த வரிசையில தான் இப்ப இந்த மீட்டப்பும் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். இதுல இமான் அண்ணாச்சி அவர்களும் இந்த மீட்டப்ல கலந்துருக்காரு. இது மட்டும் இல்ல, வருண் அண்ட் அக்ஷரா கூட ஒரு சின்னதா மீட்டப் பண்ணிருக்காங்க. அங்க அவங்க எடுத்துக்கிட்ட ஒரு சில போட்டோஸ் எல்லாம் கூட சோசியல் மீடியால நிறைய ஷேர் ஆச்சு. இவங்க மட்டும் இல்ல, இன்னொரு பக்கம் அபிஷேக் ராஜா, மதுமிதா, ஸ்ருதி அண்ட் நடியா சாங் இவங்க நாலு பேரும் தனியா ஷாப்பிங் எல்லாம் போயிருக்காங்க. அதுல நியூ ஹாபி ஷாப்பிங், வேடிக்கை பாக்குறது அப்படின்ற கேப்ஷன் எல்லாம் வேற போட்டிருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது இன்னும் 20 நாட்கள் தான் பேலன்ஸ் இருக்கு இல்லையா பிக் பாஸ் கிராண்ட் ஃபினாலேக்கு. சோ நாட்கள் நெருங்க நெருங்க பிக் பாஸ் செலிப்ரேஷன் ரொம்பவே கிராண்டா நடக்கும். அதுக்கு பிக் பாஸ் கண்டெஸ்டன்ட்ஸ் எல்லாரும் மறுபடியும் வீட்டுக்குள்ள போவாங்க இந்த செலிப்ரேஷனை கொண்டாட. சோ அந்த ஒரு ஸ்பெஷல் ஒகேஷனுக்காக இவங்க எல்லாரும் இப்ப ரெடி ஆகலாம். அண்ட் அதுக்காக கூட ஷாப்பிங் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற மாதிரியும் ஒரு சில பேர் அவங்களுடைய ஒப்பீனியனை ஷேர் பண்ணிட்டு வராங்க. சோ பிக் பாஸ் வீட்டுக்குள்ள மட்டும் இல்ல, வெளியே வந்ததுக்கு அப்புறமாவும் இவங்க எல்லாருமே ஒன்னா சந்தோஷமா டைம் ஸ்பென்ட் பண்றதை பார்க்கும்போது ரொம்ப ஹெல்த்தியா இருக்கு அப்படின்ற மாதிரியும் நிறைய பேர் அவங்களுடைய கருத்துக்களை முன் வச்சுட்டு வராங்க. அண்ட் இப்ப ரீசெண்டா வருண் அண்ட் அக்ஷரா எலிமினேட் ஆனாங்க இல்லையா. சோ அவங்க வீட்டுக்கு வரும்போது அவங்க வீட்டுல வரவேற்ற விதம், அண்ட் அக்ஷரா அவங்களுடைய அண்ணனை பார்த்து ஓடி போய் ரொம்பவே சந்தோஷப்பட்ட விதம், இப்படி ஒரு சில ஹாப்பியான மூமெண்ட்ஸ் எல்லாம் சோசியல் மீடியால நிறைய பேர் ஷேர் பண்ணிட்டு வராங்க. பிக் பாஸ் கண்டெஸ்டன்ட்ஸோட இந்த ரீசன்ட் மீட்அப்ஸ் பத்தின உங்க ஒப்பீனியனை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பண்ணுங்க. மறக்காம லிட்டில் டாக்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானையும் தட்டி விட்டுருங்க.